to my channel. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா டீ கடை கஜடா. இத வெட்டு கேக்னு கூட சொல்லுவாங்க. வெளிய நல்ல கிறிஸ்பா உள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்க கூடிய இது ஒரு ஃப்ரைட் கேக். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் டீ கடை இல்ல கண்டிப்பா அந்த வெட்டு கேக் இருக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட கூடிய அந்த வெட்டு கேக்க வீட்லயே ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். இன்னைக்கு நாம இந்த வெட்டு கேக்க முட்டை எதுவுமே சேர்க்காம செய்ய போறோம். இப்போ இந்த டீ கடை கஜடா அல்லது டீ கடை வெட்டு கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்தறலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கேன். இதுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதாக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கால் கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய். முதல்ல சர்க்கரையும் ஏலக்காயையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா பவுடர் ஆன அப்புறமா எடுத்து வச்சிருக்க கால் கப் தயிர் அதோட சேர்த்து இது போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மைதாவை சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூடவே எடுத்து வச்சிருந்த ரவை, அரிசி மாவு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறமா தயிர் சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசைஞ்ச அப்புறமா கையில் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதில் ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரத்தில் இது கரெக்டாக செட் ஆயிரும். இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இது போல் கொஞ்சமாக மாவை பிச்சு போட்டு பாருங்கள். மாவு போட்ட உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து எலுமிச்சைப்பழ அளவுக்கு மாவு எடுத்து இது போல் லைட்டாக உருட்டி சேர்த்துக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தி உருட்டிடக்கூடாது. இதை மிதமான சூட்டில் பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இதோட பக்கத்தை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்தால் தான் உள்ளே எல்லாமே ஈவனாக குக் ஆகும். கேக் உள்ள வரைக்கும் நல்லா வேகிறதுக்காக சில பேர் இந்த மாவை உருட்டிட்டு லைட்டாக கட் பண்ணிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யணும்னு தேவையில்லை. நம்ம மாவு மட்டும் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா இது போட்ட உடனே தன்னால் கிராக் விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரை பண்ண அதில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய மாவும் ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். இது போல் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இது போலவே எல்லா கேக்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ட்ரெடிஷ்னலாக முட்டை சேர்த்து செய்யக்கூடிய வெட்டு கேக் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். முட்டை சேர்த்து செய்யக்கூடிய வெட்டு கேக்கோட ரெசிபி ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ரொம்ப மொறுமொருன்ட்டு உள்ளே நல்ல சாஃப்டான வெட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே அந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த வெட்டி கேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த வெட்டி கேக்கை வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Subscribe, Nami Pee.